எல்லாரும் வெப் நியூஸ் பாருங்க புதிய புதிய செய்திகளை உடனே தெரிஞ்சுக்கோங்க வெப் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம அம்ஜிக்கரையில இருக்க வரதராஜ பெருமாள் கோயிலோட சிறப்புகளை பார்க்க போறோம் ஸ்ரீரங்கமங்கலநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரிசிகராலயகாலமேகம் ஸ்ரீஹஸ்திசைலசிகராரோஜ்வலபாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சரசாயதிசைலதீபம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அதாவது இந்த பிரசன்ன வரதராஜ பெருமாள் அமைஞ்சிக்கிறல மெயின் ரோட்லேயே சிவன் கோயிலுக்கு எதிர்காப்பில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில் இது. அதாவது காஞ்சிபுரத்தில் எப்படி உற்சவங்கள் தேவபெருமாளுக்கும் பெருந்தேவி தேயாருக்கும் எப்படி உற்சவங்கள் நடக்கின்றதோ அதே மாதிரி மிக பிரம்மாண்டமாக இந்த கோயிலில் உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2 வருஷம் வந்து கொரோனாவால் இது பாதிக்கப்பட்டாலும் உற்சவங்கள் உள் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி நன்றாகவே உள்பிரகாரம் நல்லா நடந்தது. இந்த வருஷம் ஸ்பெஷலி ராமானுஜர் அவருடைய ஜெயந்தி 10 நாள் உற்சவம் வெகு சிறப்பாக ரொம்ப விசேஷமாக நடந்தது. அதுவும் இன்றைக்கி வந்து அவரோட திருவாதிர நட்சத்திரம் கார்த்தால வெகு பிரம்மாண்டமாக அவருக்கு திருமஞ்சனம் நடந்து உள்ளே வந்து பத்திவிழாத்தலாகி ஊஞ்சல் உற்சவமாகி அப்புறம் இப்போ வந்து வீதி உலா வான வேடிக்கையோடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துருக்கு. இது முடிஞ்சு எல்லாரும் வந்து பெருமாளுக்கு வந்து சாத்துமுறை ஆகும், பெரிய சாத்துமுறை நடக்கும். இதே மாதிரி எல்லா அடுத்து ஆச்சு பிரம்மோத்சவம் வரப்போகிறது. பிரம்மோத்சவமும் வாகனங்கள் காலையும் சரி மாலையும் சரி நல்ல உபயோகர்கள் வந்து நல்ல பெருமாள் வந்து நல்ல எல்லா உபயோகம் பண்ணுறதுக்கு பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணி நல்லபடியாக எல்லா உற்சவமும் நல்லா நடக்கிறது. இதுக்கு வந்து எல்லாரோட பக்தர்கள் உபயோகர்கள் எல்லாரோட இதுவும் ஆதரவும் இருக்கிறதுனால இந்த கோயில் மென்மேலும் ரொம்ப சிறப்பாக நடக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இங்கே வந்து அது தவிர இந்த பிரம்மோத்சவம் தவிர நிறைய உற்சவங்கள் நடக்கிறது. அதாவது சீனிவாசர் உற்சவம், கிருஷ்ணருக்கு உற்சவம், தாயார் உற்சவம், அந்த மாதிரி ரங்கநாதர் உற்சவம், அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துலலாம் எப்படி ரங்கநாதருக்கு உற்சவங்கள் நடைபெறுறதோ அதே மாதிரி இங்கேயும் ரங்கநாதருக்கெல்லாம் உற்சவம் நடக்கிறது. ரொம்ப பழமையான கோயில், நல்ல
திருநின்றூர் பெருமாள் வந்து இங்கே ஏழி வந்து முன்னாடி நடந்திருக்கு. ரொம்ப விசேஷமாக பக்கத்தில் ரொம்ப சீனியர் மோஸ்ட் சுவாமிகள் இருக்கார் சம்பத் சுவாமி, அவரையும் ரெண்டு வார்த்தை. இந்த கோவில் பிரம்மோத்சவம் வந்து 106வது வருஷம் இப்போ வரப்போகிறது, வர வைகாசி மாதம் நடக்க போகிறது வந்து 106வது வருஷம் பிரம்மோத்சவம் நடக்க போகிறது. இது வந்து ராமானுஜர் உற்சவம் வந்து 1005வது வருடம். இது 1005வது வருடம் உற்சவம் பொதுவாக நடக்கிறது. அவருடைய வயசுக்காக 1005வது வருஷம் அவதாரம் பண்ணி எங்கள் கோவிலில் வந்து மிக 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 சிறப்பாக சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ரெண்டாவது வந்து ரெண்டு வருஷமும் உற்சவம் இல்லாததுனால இந்த வருஷம் மிக மிக சிறப்பாக பல வகையான வாத்தியங்களும் எல்லாம் வச்சு மிக சிறப்பாகவும் அற்புதமாக நடந்துட்டுருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உபயகாரர்கள் மிக ஒத்தாசையாக இருந்து சிறப்பாக செய்கிறதுக்கு அவாலும் வழி பண்ணி கொடுத்துருக்காங்க. பல உற்சவங்கள் நடக்கிறது, வேண்டிய வரங்களை கேட்காமலேயே கொடுக்கக்கூடியவன் எங்கள் வரதன். அதே மாதிரி வந்தாரை வாழ வைக்கிறவர் தான் எங்கள் வரதன் தான். எத்தனையோ பேர் இந்த கோவிலில் இவ்வளோ வேண்டிண்டு எவ்வளோ நல்லது, நம்ப முடியாத சமாச்சாரமெல்லாம் நடந்திருக்கு. படிப்பிலையும் சரி, வேலையிலும் சரி, கல்யாணத்திலையும் சரி, எது ஒன்றாலும் எங்கள் பெருமாளை வேண்டின்றா நடக்காத காரியமே கிடையாது. சகல விதமான உற்சவங்கள் உண்டு. எங்களை கோவிலில் மெயினான உற்சவம்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம். 5 கருட சேவைங்கிறது வந்து இங்கே தொண்டை மண்டலத்தில் எங்கே நடந்தாலும் சரி, எங்கள் சென்னை நகரத்தில் வந்து 5 கருட சேவை அன்னைக்கு வந்து இந்த 5 கரியாக ஒரு குலுங்கு குலுங்கி போகிறது. அந்த அளவுக்கு நினச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ சிறப்பாக நடக்கும். இங்கே 5 கருட சேவைன்னா குறைஞ்சது ஒரு 7லேருந்து 10000 பேர் வந்து பெருமாள் சேவிப்பா அன்னைக்கு. சிறப்பான அன்னதானங்கள், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா இவ்வளோ சீரும் சிறப்புமாக இருந்தால் கூட இந்த கோவில் மேலே 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 ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுவாக சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறோம், அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணுறவா இங்கே இருக்க சுற்றில் இருக்க எல்லோரும் சேம்பர் இருக்கிறதுனால நாயுடுகள் நிறைய இங்கே நிறைய உற்சவங்கள் அவளால் தான் இந்த கோவில் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்து இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற நாயுடுகள் தான். ஆக இன்னும் 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 மேலே 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 வரணும்னா சேவார்த்திகள் நிறைய வரணும், நிறைய பெருமாளுண்ட வேண்டிக்கணும், சேவிக்கணும், போகணும், வரணும். இது மாதிரி இருந்தால் இந்த கோவில் இன்னும் இப்போ சிறப்பாகும். ஆக எப்படி பார்த்தாலும் சின்ன ஒரு சமாச்சாரம் என்னென்னா, இது வந்து சாதாரணமாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே பஜனை கோவில், பஜனை கோவில்னா ஓலை கொட்டா போட்டு இந்த கொட்டாயில் பெருமாள் படம் வச்சு பூஜை நடந்துருந்தது. அப்போது பூஜை நடந்துட்டு அப்படியே நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இது சேர பெருமாளுக்கு சந்நிதியாக கட்டணும், ஒரு பஜனை கோவில் மாதிரி கட்டி செய்யணும் அப்படின்னும் பொழுது இங்கே இருக்க நாயுடுகள்லாம் சேர்ந்து முனைஞ்சி பண்ணும் பொழுது, இது செவி வழி சமாச்சாரமாக இருந்தாலும் உண்மை அதுதான். உள்ளே இருக்க வரதராஜ மூலவர் வந்து கோவில் கட்டணும்னு தோண்டும் பொழுது பூமியில் கிடைச்சவர். எந்த ஒரு ஸ்தபதிகளை கொடுத்து பெருமாளை செஞ்சு கருங்கல் சிலையை வடித்து அதுக்கப்புறம் பண்ணல, பூமியில் கிடச்ச பெருமாள் இங்கேயே வச்சு அப்படியே சன்னதி கட்டி இன்றைக்கி சீரும் சிறப்புமாக இருக்கார். ஆக யாருமே எதிர்பார்க்காத இங்கே கிடச்ச பெருமாள். அதனால தான் சொல்கிறேன் நான், வரம் தரும் பெருமாள். என்ன நினைக்கிறோமோ நினைக்கிற காரியம் ஈடு பண்ணி செஞ்சு கொடுக்குற பெருமாளைவர். அதே மாதிரி கைங்கரியப்பாரர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா எங்களுக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. பெருமாளுக்காக உயிரை கொடுக்குற ஆள் கூட இருக்கா இங்கே இருக்கிறாலும். சாப்பாடு தண்ணி எதுவுமே வேணாம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணால் போகிறோம் அப்படின்னு இருக்கவாள்லாம் இருக்கா. யாரும் பணம் காசு எதிர்பார்க்குற ஆள் கிடையாது யாருமே. கைங்கரியம் ஒன்று தான் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு முதன்மையாக இதுவாக கருதப்படுறது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கே வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கார். அவர் கைங்கரியம் வந்து அவருக்கு வயசு 73 வயசு ஆனாலும் இன்றைக்கும் ஸ்டூலு போட்டு ஏறுறது என்ன, அத்தை கட்டுறது, அதை கட்டுறது என்ன, அவருக்கு சக்திக்கு மீறி வேலை செய்வார் அவர். அப்பேற்பட்டவர். அவரும் ஒரு 2 வார்த்தை சொல்லுவார் இப்போ. ஸ்ரீதிம் நிதிமவாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனாவாசிதோரசே ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுவாமி சம்பத்குமார் சுவாமி நம்மளை பற்றி சொல்லும்போது ரொம்ப கொஞ்சம் ஏத்தமாக சொல்லிட்டாரு. அடியன் வெறும் கைங்கரியபுரம் தான், இங்கே பெரிய ஆள்லாம் கிடையாது.
ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க சக்திக்கு எது முடியுமோ அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கோவில்ல கைங்கரியம் பண்றா. கைங்கரியம்னு வரும்போது சின்னவ பெரியவா கிடையாது, வயசானவர் வயசு கம்மியானவரும் கிடையாது, சகலமானவர்களும் சேர்ந்து பண்ணுறது தான் இந்த கைங்கரியம். கோஷ்டின்னு சொல்லலாம், இதை வைஷ்ணவ கோஷ்டி, ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி. பெருமாளுக்குன்னே ராமானுஜருக்குன்னே அடிமையாக இருந்து செய்கிற திருமால் அடியார்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் அடியனும் ஒருத்தன்றது அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியானதும் பெருமையானதுமாகும். இந்த கோவில் சுவாமி சொன்னார், திருநின்ற ஊர் பக்தவத்சல பெருமாள் இங்கே வந்து அர்ச்சா திருமேனியா இங்கே எழுந்தருளி இந்த பெருமாளுக்கு முதல் கும்பாபிஷேகம் நடந்தது, பிரதிஷ்டை ஆகி, அது 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அது ஒரு காலத்தில் திருமழிசை, சென்னைக்கு அருகே இருக்கிற திருமழிசை என்ற ஊரில் இருக்கிற திருமழிசை ஆழ்வார் சந்நிதி, அவர் இங்கே எழுந்தருளி அவரும் கூட இருந்து இங்கே உற்சவத்தை நடத்தி கொடுத்துருக்கார் சிறப்பான முறையில். அந்த இரண்டு, ஒரு ஆழ்வார் பெருமாள், திவ்ய தேசத்து பெருமாள். அந்த வகையில் இது ஒரு அபிமான க்ஷேத்திரம். இந்த அமைந்தகரை ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் சந்நிதி ஒரு அபிமான ஸ்தலம். பெரிய திவ்ய தேசத்துலேருந்து பெருமாள் இங்கே எழுந்தருளியிருக்கார். அதேமாதிரி பெருமாளை பாடினவர்கள் ஆழ்வார்களில் ஒருத்தர் திருமழிசை ஆழ்வார் இங்கே எழுந்தருளியிருக்கிறார். இங்கே 5 பெருமாள் எழுந்திருக்கிறார். பிரதானமாக இருக்கிறவர் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள், அடுத்தது வந்தவர் ஸ்ரீ ராம கோதண்டராமர் சுவாமி, ஆஞ்சநேயர் கூட வந்தார், அப்புறம் கோதண்டராமர் சுவாமி, அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசர், ரங்கநாதர், ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த 3 சன்னதிகளும் இங்கே அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பஞ்சமூர்த்திகா பஞ்சபெருமாள் க்ஷேத்திரம். இது திருவல்லிக்கேணியில் எப்படி 3 பெருமாள் இருக்கா, இது 5 அங்கேயும் உண்டு, 3 பெருமாள் உண்டு. பார்த்தசாரதி இருக்கார், ஸ்ரீமன்நாதன் ரங்கநாதர் இருக்கார், ராமர் இருக்கார், வரதர் இருக்கார், நரசிம்மர் இருக்கார், அதுவும் பஞ்சமூர்த்தி பஞ்சபெருமாள். அதே மாதிரி இங்கே சென்னை நகரத்தில் அங்கே, ஆனால் அவங்களுக்கு கூட ஒரே நேரத்தில் கருட சேவைன்றது கிடையாது. அந்த அந்த காலகட்டத்தில் அவங்கவுங்களுடைய திருநட்சத்திரம் வரும்போது அந்த 10 நாள் உற்சவம் நடக்கும். இங்கே வந்து எப்படின்னா 10 நாள் உற்சவம் ஒவ்வொரு சன்னதிக்கும் உண்டு. அதுபோக இந்த 5 கருட சேவைன்றது மகா உற்சவமாக ஒரே நாளில் 5 கருட சேவை நடக்கிறது, திவ்யமாக நடக்கும். திருமணங்கள் நிறைய நடக்குது இங்கே, அந்த மண்டபங்களில் திருமண காலத்தில் ஏகமாக திருமணங்கள் நடக்கும். நிறைய பிரார்த்தனை இதெல்லாம் உண்டு. இங்கே வந்து நிறைய பாகவதர்கள் இங்கேருந்து பிரார்த்தனை பண்ணி இங்கேருந்து மாலை போட்டு திருப்பதிக்கு பாத யாத்திரை போகிறவங்கெல்லாம் உண்டு. இங்கே நிறைய உண்டு, இங்கே அது 100 கணக்கில் போவாங்க. இங்கேருந்து இவர் கிழக்கு திசை, இந்த எல்லா வரதராஜர் கிழக்கு திசையை நோக்கி இருக்கார், ரங்கநாதரும் கிழக்கு திசை நோக்கி, ஸ்ரீனிவாசர் தெற்கு நோக்கி இருக்கார், கிருஷ்ணர் வடக்கு நோக்கி இருக்கார், கோதண்டராமரும் தெற்கு நோக்கி ஆஞ்சநேயரை நேராக பார்த்த மாதிரி இருக்கார். இங்கே ஆஞ்சநேயர் ராமரை சேவிச்ச மாதிரி இருக்கார். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. அதுபோக சக்கரத்தாழ்வார் இப்போ கடைசியில் நூதனமாக பிரதிஷ்டானது சக்கரத்தாழ்வார். நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் ஒரே கல்லில் வடித்து அது அந்த இதில் தெற்கு இந்த தென்மேற்கு மூலையில் அங்கே தனி கோயிலாக இருக்குது அவருக்கு சந்நிதி. அதுபோக தாயார் சந்நிதி, தாயாருக்கு இங்கே விசேஷமான இது, பெருந்தேவி தாயாருக்கு திவ்யமாக வெள்ளிக்கிழமை தோறும் புறப்பாடு உண்டு. வெள்ளிக்கிழமை தோறும் அந்த சிறிய திருமடல்னு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அருளின சிறிய திருமடல் சேவிப்பு ரொம்ப சேவாகாலம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் எல்லா வெள்ளிக்கிழமையும். இப்போது பிரம்மோத்சவத்துக்கு முன்னாடி வர ஒரு வெள்ளிக்கிழமை கடை வெள்ளிக்கிழமைன்ட்டு அன்றைக்கி ரொம்ப கிராண்டாக, ஏன்னா படிதாண்டா பத்தினி கோபுரவாசலுக்கு வெளியில் போகிறதில்ல. எந்த உற்சவங்களாக இருந்தாலும் நவராத்திரி உள்பட உள்ளவே தான் நடக்கும். அந்த வகையில் இப்போது அந்த கடை வெள்ளிக்கிழமை நாளைக்கு வருது. அந்த கடை வெள்ளிக்கிழமை இங்கே கிராண்டாக நடக்கும். அதுக்கப்புறம் பிரம்மோத்சவம், பிரம்மோத்சவத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாயாருக்கு உற்சவம் கிடையாது. அதாவது பிரம்மோத்சவம் முடிஞ்சு அப்புறம் அடுத்தடுத்து எதனா சில இதெல்லாம் வரும், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் திருப்பியும் பழையபடி ரொட்டீனாக வெள்ளிக்கிழமை உற்சவம் தாயாருக்கு நடக்கும். அது வரைக்கும் கிடையாது. உள்புறப்பாடு தான் தாயாரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உள்புறப்பாடு தான். ஊஞ்சல் நடக்கும், நவராத்திரிகள் உண்டு, நவராத்திரி அலங்கார இதெல்லாம் உண்டு, ஸ்பெஷல் இதெல்லாம் உண்டு. அது தனியாக ஹோமம் நடக்கும். அதில் ஒரு நாள் வந்து மகாலட்சுமி ஹோமம்னே ஒரு நாள் உண்டு, ஸ்ரீ சுக்த ஹோமம்ட்டு பேர். அதுக்கு தாராளமாக பண்ணலாம், அது நடத்துகிறாங்க, காலையில் நடக்கும் அது. அது ராத்திரி அது மாதிரி நவராத்திரியில் ஒரு நாள், புதன்கிழமை எல்லா புதன்கிழமையும் காலையில் பெருமாளுக்கு நடக்கும் சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாம அர்ச்சனைன்ட்டு அது நடக்கும். அதுக்கிரமமாக ஒன்றும் இல்லை, ஒரு டிக்கெட் வாங்கிட்டு கையில் தேங்காய் பழத்தோடு வந்தால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. கல்கண்டோ திராட்சையோ அது ஏதோ உங்களுக்கு எதோ இஷ்டம்,
புதன் கிழமை தான் ரெகுலர், ஏன்னா கோவில் அனுமதி கொடுத்துருக்குறது. அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லா புதன்கிழமையும் பண்ணலாம், அது தனி, அதுக்கு தனியாக ஒரு நாள் இன்றெல்லாம் கிடையாது. அந்த இதில் கலந்துக்கலாம், கலந்துக்கிட்டு உங்கள் ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி 11 வாரம் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பம், சொந்த விருப்பம். அது கிரமமாக நடக்கிறது வந்து புதன்கிழமை புதன்கிழமை நடக்கும், அது வெரி வென்ஸ்டே. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு சக்கரத்தாழ்வாருக்கு மாதம் மாதம் கூட சில பேர் பண்ணுறாங்க. மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் அந்த இதில் ஹோமம் பண்ணுறது, சுதர்சன ஹோமம்ன்ட்டு பண்ணுறது பண்ணலாம். ஆ, பண்ணுறோம். அது வந்து நீங்கள் பட்டாச்சாரிகிட்ட கலந்துக்கிட்டீங்கன்னா என்னன்னு சொல்லாரு. அதில் ரொம்ப கொஞ்சம் எளிமையாக பண்ணலாம், இல்லை கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் உண்டு. அது அந்த திட்டங்கள்லாம் நீங்கள் பட்டாச்சாரிகிட்ட கலந்து பேசிக்கிட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். எந்த இது ஒன்றும் அதெல்லாம் சிறப்பாகவே நடந்துகிட்ருக்கீங்க. அதனால் இது மேலும் மேலும் இந்த கோவிலினுடைய வளர்ச்சி பக்தர்களுடைய வருகையை பொறுத்து தான் இருக்குது. சேவார்த்திகள் டைமிங்கு வந்து காலையில் 6:30 7:00 கோபூஜை காத்தால உண்டு. காலையில் 7:30 முதல் மணி முதல் காலம், அதோட சாயரட்ச 5:30 2 வேளைக்கு நித்தியபடி நடக்கும். 10:30 வரைக்கும் காலையில் திறந்துருக்கும். சாயரட்ச 4:30 மேலே 8:30 வரைக்கும் இருக்கும். 8:30 வரைக்கும்ன்றது கோயில் காலம். இது வந்து உற்சவ காலங்களில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குதோ, இந்த உற்சவம் நடக்கிறதுனால நீங்கள் 10:00 வரைக்கும் கூட இருக்கும் அந்த இது, அதில் அப்ளிகபிள். உற்சவ காலங்களில் சேஞ்ச் ஆகும். இந்த கோவில் திவ்யமாக நல்லா நடந்துகிட்ருக்கு, எல்லாரும் வந்து இது பண்ணி சேவிக்கலாம். எல்லாருமே வரம் தரும் வள்ளல் மாமணி வண்ணன், எங்கள் பேரணிந்து உலகத்தவர் தொழுது ஏத்தும் மாமணி வண்ணன், எங்கள் பிரசன்ன வரதன். பூமண்ணு மாது பொருந்திய மார்வன், புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்தவிராமானுசன், சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சீதா கல்யாண வைபோகமே, ராம கல்யாண வைபோகமே, பவன ஜஸ்துதி பாத்திர பாருங்க, நிறைய ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க.